ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் 80 சென்ட்டு. ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஈல்டு காமிச்சிட்றேன், ஈல்டு பாருங்கள். ஆமாம், ஈல்டு நல்லாயிருக்கு. இந்த 2 ஏக்கர் 80 சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தனி கிணறு, ஃப்ரீ இபி, 5 HP ஃப்ரீ இபி, ரோடு பேஸ் அவைலபிளாக இருக்குது. இது அப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நமக்கு என்னென்னா ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஃபென்சிங் போட்டு கேட் வைக்கணும், இது மட்டும்தான் ஒர்க்கு. நல்லா ஸ்கொயராக இருக்குது, தீப்பெட்டி மாதிரி ஸ்கொயராக இருக்குது. ஸோ வந்து மரமும் அழகு வயசு மரமாக தான் இருக்குது. விலையும் இவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் 80 சென்ட்டும் பர் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 32 லட்சரூபா தான் கேட்குறாரு. 32 லட்சரூபாங்கிறது இந்த ஏரியாவில் தப்பு இல்லை, ஏன்னா உங்களுக்கு கிணறு பாருங்கள், 100 அடி கிணறு இப்போ தான் பறிச்சிருக்கிறாரு. ஆமாங்க, 100 அடி கிணறு பறிச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 60 அடி கிணறு பறிக்கிற மாதிரி இருந்தால் 4.5 லட்சரூபா செலவாகும். ஆனால் வந்து இப்போ தான் கிணறு படிச்சிருக்கிறாரு. ஆமாம், அதனால் வந்து செலவும் பண்ணியிருக்கிறாரு. மண்ணும் நல்ல செம்மண்ணாக இருக்குது, ஈல்டும் நல்லா இருக்குது. ஈல்டுனா இப்போ உங்களுக்கு உள்ளே போய் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஈல்டும் காட்டுவோம் பாருங்கள். அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான், இவர் பேரில் மட்டும்தான் இருக்குது. இவர் ஒருத்தரை மட்டும் கையெழுத்து போட்டால் போதும், இந்த ஒரே ஒரு கையெழுத்து மட்டும்தான். டாக்குமெண்ட்ஸும் வந்து சுத்தமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு 6 ஏக்கர் இருக்குது அட்ஜாயிண்ட்டு. நம்ம வேணும்னா அந்த 6 ஏக்கரும் சேர்த்தி வேணுனாலும் வாங்கிக்கலாம். அப்போ 6 ஏக்கர் சேர்த்தி வாங்கினோம்னா உங்களுக்கு வந்து 8 ஏக்கர் 80 சென்ட் வரும். இல்லை, அது 2 டாக்குமெண்ட்டாக இருக்குது, 6 ஏக்கர் ஒரு டாக்குமெண்ட்டு, இந்த 2 ஏக்கர் 80 சென்ட் ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது. அப்படி வாங்கினா நமக்கு 2 சைடு ரோடு பேஸ் வந்துடும். இது வந்து ஒரு சைடு ரோடு பேஸு, அப்படி வாங்கினோம்னா நமக்கு 2 சைடு ரோடு பேஸ் வந்துடும். ஈல்டு பாருங்கள், ஈல்டு நல்லாயிருக்கு. அந்த ஈல்டுக்காக தான் நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு 10 இடம் பார்த்தேன். 10 இடம் பார்த்ததில் எனக்கு மனசுக்கு பிடிச்சது இந்த இடம் தான். ஏன்னா இது அந்தளவுக்கு இடமும் நல்லாயிருக்கு, ரேட் வைஸும் வந்து நீட்டாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த 6 ஏக்கர் வாங்கினாலும் அதுக்கு இவர் ஒருத்தர் தான் கையெழுத்து. அப்போது நமக்கு அந்த 6 ஏக்கர் வாங்கினா 2 சைடு ரோடு பேஸ் வந்துடும். ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க அப்படியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த 6 ஏக்கரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஏக்கர் 32 லட்சரூபா தான் சொல்கிறாரு. இதுவும் வந்து 1 ஏக்கர் 32 லட்சரூபா தான் சொல்கிறாரு. ஸோ 2 80 வாங்கலாம். ஆனால் இந்த 2 80 பிரித்து கொடுக்க மாட்டார், இந்த 2 80 அப்படியே முழுசாக தான் கொடுப்பாரு. அந்த 6 ஏக்கரும் அப்படியே தான் கொடுப்பாரு, ஏன்னா 2 டாக்குமெண்ட்டாக இருக்குது. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பொள்ளாச்சிலேருந்து வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். நான் வர்றதுக்கு வேணும் ஒரு 10 மினிட்ஸ் சேர்த்தியே சொல்லலாம், 30 மினிட்ஸ்னு ட்ராவலிங் டைம் வச்சுக்கோங்க. பொள்ளாச்சிலேருந்து, அதாவது பொள்ளாச்சி மெயின் ஜங்ஷன்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் வரும். இடம் நல்லாயிருக்கு, நல்ல இடமா இருக்குது. ஸோ இது பிடிச்சவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள், நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். டாக்குமெண்ட்ஸ், கிணறு, இபி, ரோடு பேஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.